அன்பான யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் ராஜநாயகி. உங்கள்கிட்ட வந்து இப்போ நிறைய வாத நோய்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அந்த வாத நோய்கள் வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நோய் பற்றி பேச போகிறோம். அதாவது இன்றைக்கி மாதவிடாய் சமயம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அந்த 12-13 வயசுலேருந்து இப்போது ரொம்ப ஏழியனாகவே குழந்தைங்க மாதவிடாய் ஏற்படுது. அப்படி மாதவிடாய் பிரச்சனையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தாங்க முடியாத வயிற்று வலி இடுப்பு வலினால் ஸ்கூலுக்கு லீவு போட்டு வீட்டில் இருக்கிற அளவுக்கு குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அது எதனால்? அதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் கர்ப்பசூளை சுரோனித வாய்வு அப்படின்னு நாங்கள் பேர் வச்சுருக்குறோம். ஸோ இதை குணமாக்கக்கூடிய மருந்துகள் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த கர்ப்பசூளை, இந்த சுரோனித வாய்வு, கர்ப்ப வாய்வு, இதனால தான் வந்து இந்த வலிகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கர்ப்ப வாய்வு, இந்த சுரோனித வாய்வு, சுரோனிதம்னா நம்ம வந்து கருமுட்டை உண்டாக்கக்கூடிய அந்த சினைப்பை, சினைப்பைக்கு சித்த மருத்துவத்தில் சுரோனிதம் என்று பெயர். ஸோ இதில் ஏன் வந்து இந்த மாதிரி வாயு தேக்கம் ஏற்படுது? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், தொப்புளுக்கு கீழே உள்ள உறுப்புகள் வாதம் வாழக்கூடிய உறுப்புகள். அப்போ அந்த வாதம் வாழக்கூடிய இந்த கழிவுகள் ஒழுங்காக வெளியேறினாத்தான் உடம்பில் வாத நோய்கள் அதிகமாகாது, வாத நோய்கள் குறையும். ஸோ அந்த கழிவுகள் வெளியேறாமல் அதில் வந்து இந்த வாயு தேக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா நோய்கள் என்னென்ன காரணம்னு சொல்கிறோமோ அதே காரணங்கள் தான். அந்த கருப்பையினுடைய நரம்புக்கும், அந்த கருப்பைக்கு போகக்கூடிய நரம்புகள் நம்ம அடி வயிற்றில் முதுகு பாகத்திலிருந்து போகக்கூடிய நரம்புகளும், இறுதியாக இருக்கக்கூடிய அந்த இடுப்பு முள்ளந்தண்டுலேருந்து போகக்கூடிய நரம்புகள், அதுக்கு கீழே பீடிகை எலும்புன்னு சொல்லுவோம் மனுஷனில், அதுதான் வந்து குரங்கா மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பீடிகை எலும்புலேருந்து போகக்கூடிய நரம்புகளும் தான் கர்ப்பப்பைக்கு நரம்பு சப்ளை பண்ணுது. இரத்த ஓட்டமும் அதே மாதிரி கர்ப்பப்பைக்கு இரத்த குழாய்கள், கழிவு இரத்த குழாய் இதே மாதிரி தான், நின்று நீர் கழிவை வெளியேற்ற இத்தனை சிஸ்டமும் அந்த கர்ப்பப்பையில் இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம இருதயத்திலேருந்து வரக்கூடிய இரத்தத்தில் ஒரு 10% ரத்தம் வந்து கர்ப்பப்பைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் குறைபட்டுச்சுதுன்னா இரத்த ஓட்டம் ஏன் குறைபடுது? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நமக்கு அந்த நரம்புகளில் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சுதுன்னா நரம்புகள் மூலமாக அதிர்ச்சி வந்து மூளைக்கு போய் மூளையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் தாறுமாறாக சுரந்து அந்த ஹார்மோன்கள் இம்பேலன்ஸ் ஏற்படும் போது தான் குழந்தைங்களுக்கு இரத்த ஓட்ட குறைவு கர்ப்பப்பைக்கு ஏற்படுகிறது. இரத்த ஓட்ட குறைவுனால தான் அவங்களுக்கு மாதவிடாய் சமயம் வலி ஏற்படுகிறது. ஸோ மாதவிடாய் சமயம் வலியே நம்ம சாதாரண ஒரு பிரச்சனையாக அசால்ட்டை நினைக்காம ஒரு பெயின் கில்லரை போட்டு இல்லாமல் முழுமையாக அந்த மாதவிடாய் வலியே வராமல் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா கர்ப்பப்பையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. அந்த தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய வாயு செயல்படக்கூடிய வாயு ஒழுங்காக இருக்கும், மற்ற உறுப்புகளும் தன்னிலைக்கு ஏற்ப இயல்பாக ஒழுங்காக இயங்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால தான் கர்ப்பப்பை இறங்குறது, இந்த மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாயு சரியில்லாமல் தான் ஏற்படுது. ஸோ இதற்கு சிகிச்சை முறை சித்த மருத்துவத்தில் என்ன இருக்குது? மூலிகை மூலமாக கண்டிப்பாக இதுக்கு வந்து மசாஜ் சிகிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருக்கிற சில தைல வகைகளை நீங்கள் தயாரிச்சிக்கலாம். உதாரணமாக ஜாதிக்காயை கூட நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த ஜாதிக்காய் கஷாயத்தில் கூட நல்லெண்ணெய் கலந்து எண்ணெய் பதத்தில் காய்ச்சி வச்சுட்டு அந்த வயிறு இடுப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு அந்த பெயின் வர்ற அன்னைக்கு தான் நீங்கள் பண்ணணுங்கிறதுல எவ்ரிடே ஒரு 2 மாதம் 48 நாள் தொடர்ந்து அடி வயிறு இடுப்பு பெண் கேர்ள்ஸுக்கு அந்த வலி வர்ற கேர்ள்ஸுக்கு நல்லா மசாஜ் பண்ணி குளிக்கிறக்கு முன்னாடி சூடை சுடுதண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டிங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மசாஜ் மூலமாகவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயம் சாரணைவேர் கஷாயம்னு சொல்லுவாங்க. இந்த சாரணைவேர் எப்படி அப்படின்னா நம்ம வந்து 6வது மாதத்திலேருந்தே பெண்கள் குழந்தை உண்டாயிருக்கும் போது கூட 6வது மாதத்திலேருந்தே பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் ஆக்ஷன் ஒழுங்காக இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கும் நம்ம கிராமங்களில் வளர்ந்தவங்க இந்த மூலிகை மருந்தை நேசிக்கிறவங்க எல்லாரும் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. 6வது மாதத்திலேருந்தே சாரணைவேர் கஷாயம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சாரணை வேர் தான், அந்த சாரணை வேரை வாங்கிட்டு வந்து இந்த வலி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 3 மாதமும் 6 மாதமும் வலி குணமாகும் வரை அதை இதே மாதிரி ஒரு பிடி எடுத்து இதே மாதிரி நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரை வத்த வச்சு வடிகட்டி அந்த தண்ணியில் நம்ம இந்த பனங்கற்கண்டோ எது வேணாலும் போட்டு குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுத்துக்கலாம். அப்புறம் இதே குழந்தைங்களுக்கு வாரத்தில் 1 நாளைக்கு 1 ஃப்ரூட் 1/2 கிலோ அளவு கண்டிப்பாக கொடுக்கணும். பெண்களுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸில் முதல் ஃப்ரூட் அத்திப்பழம். அத்திப்பழம் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை இருக்கிறவங்க 1 வாரத்தில் 1 நாள் 1/2 கிலோ அளவு அத்திப்பழம் சேர்க்கணும். இன்னொரு நாள் பப்பாளி, வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக பப்பாளி 1/2 கிலோ சாப்பிடணும். 1 நாள் மாதுளம்பழம் அவங்க கண்டிப்பாக சேர்க்கணும். இன்னொரு நாள் பேரீச்சம்பழம்
கால் கிலோ அளவு கண்டிப்பாக சேர்க்கணும். இன்னொரு நாள் சப்போட்டா பழம், இந்த மாதிரி இந்த ஆறு பழங்களை அத்துடன் கொய்யா பழம், ஏழு நாளைக்கு ஏழு பழம், இந்த ஏழு பழங்களையும் கால் கிலோ தினமும் சரி அவங்க சேர்த்துட்டு இந்த மூலிகை கஷாயங்கள் இந்த மசாஜை ஃபாலோ பண்ணாங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு மாதவிடாய் 50 வயது வரைக்கும் நிற்கிற வரைக்கும் கூட பெண்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாது அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இனி அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.